இது போன்ற பல குறும்படங்களை காண தயவுசெய்து என்னுடைய ஃப்ரீ சேனலான சுரேஷ் கிருஷ்ணசுவாமிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்தவும். நன்றி. ருத்ராத்யாய பிரஸ்ய மகாமந்திரஸ்ய அகோர ருஷிஹி அனுஷ்டுப் சந்தஹ சங்கர்ஷண மூர்த்தி ஸ்வரூபோ யோசாவாதித்யஹ பரமபுருஷஸ்ய ஏஷ ருத்ரோ தேவதா. திருநனா என்று பழமை காலத்தில் அழைக்கப்பட்ட பவானி எனும் இந்த அழகான ஊர் தமிழக மாநிலம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. சேர சோழ பாண்டியர் காலத்தில் இருந்து வந்த இந்த ஆலயம் கொங்கு நாட்டு அரச பரம்பரையை சேர்ந்த கெட்டி முதலியார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த ஆலயத்தை புதுப்பித்து உள்ளார். காவிரி ஆறு, பவானி ஆறு, அமுத நதி கூடும் இந்த பவானி கூடுதுறை முக்கூடல் தட்சிண பிரயாகை என்றும் அழைக்கப்படுகிறது. சைவ வைணவ ஒற்றுமையை புகட்டும் வகையில் இந்த ஆலயத்தில் வேதநாயகி அம்மன் சமேத சங்கமேஸ்வர பெருமானும் சௌந்தரவள்ளி தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாளும் எழுந்தருளி உள்ளார்கள். பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி சிலைக்கு பின்னால் ஒரு பசு உண்டு. அந்த பசுவின் உடல் இரு தலையுடன் காட்சி தருகிறது. இந்து மதம் என்ற ஓர் உடலுடன் சைவம் வைணவம் என இரண்டு தலைகளுடன் ஒரு ஒற்றுமையை இந்த உலகத்திற்கு இந்த பசு காட்டுகிறது. சுவாமி திருநாமம் வேணுகோபால சுவாமி. திருமேனி ஃபுல்லாக சாலி கிராமத்திலே ஆனதில். சாலி கிராமம் நேபாளில் கண்டெய்னரிலாம் கிடைக்கும், உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் விழா பெருசு தான். இது திருமேனி ஃபுல்லாக சாலி கிராமத்தில் ஆனது. மைசூர் மகாராஜா பிரதிஷ்டை பண்ணார். ஒரு உடல் இரு தலை பசு. பசுவுக்கு வந்து உடம்பு ஒன்று, தலை ரெண்டு. அது சைவமானதுக்காக வைஷ்ணவத்துக்காக ரெண்டு ஒற்றுமையாக இருக்கணும், ஒரே இது தான் அப்படிங்கிறதுக்கோசரம். ஒரு முறை தன் விமானத்தில் பறந்து கொண்டிருந்த குபேரன் இந்த ஆலயத்திற்கு மேல் வந்தானாம். இங்கே ஒரு இலந்தை மரமும் அதற்கு அருகில் பாம்பு, எலி, புலி, பசு, மான் போன்றவை ஒற்றுமையாக தண்ணீர் பருகுவதை கண்டு ஆச்சரியப்பட்டு போனானாம். இது புராணம் நமக்கு கூறுகிறது. தலவிருட்சமான இந்த இலந்தை மரம் ஆண்டு முழுவதும் காய் காய்க்குமாம். சிவன் சன்னதிக்கும் பார்வதி சன்னதிக்கும் மையத்தில் முருகன் சன்னதி இருப்பதால் பவானி முருகன் சோமஸ்காந்த மூர்த்தியாக காட்சி தருகிறார். பவானியில் உள்ள சிற்பங்களும் கற்சுவர்களும் அன்றைய காலத்து சிற்பிகளின் சிறப்பை தாங்கி நிற்கின்றன. மங்கை நல்லாள் எனும் கைகூப்பி வணங்கும் பாவை சிலை இங்கே மிக அழகாக நமக்கு வடிவமைத்து தந்த சிற்பி ஒரு சிறப்பையும் தந்திருக்கிறார். இந்த சிலை மீது நீரையோ பாலையோ ஊற்றினால் அது சிரிப்பது போலவே காட்சி தரும். அதனால் இந்த சிலை சிரிக்கும் பாவை என்று அழைக்கப்படுகிறது. ஆவுடையார் என்பது லிங்கம் வைக்கும் பீடம். இந்த தலத்தில் அமிர்தலிங்கேஸ்வரர் ஆவுடையார் மீது அழகாக வீற்றிருப்பார். அவரை எளிதில் தூக்கிவிடலாம். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் அமிர்தலிங்கேஸ்வரரை தன் மடியில் தூக்கி சுமந்து வலம் வருகின்றனர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற வரிகள் பவானியில் உயிர் பெறுகின்றன. கேரோ என்ற ஒரு ஆங்கிலேய கலெக்டர் இந்த ஆலயத்திற்கு அருகில் தங்கி வந்தார். அம்பிகையை தரிசிக்க
அவர் ஆசைப்பட்டதால் சுவற்றில் 3 துளைகள் போடப்பட்டது. சன்னதிக்கு வெளியே நின்றபடி துளைகளின் வழியே அம்பிகையை தரிசித்து மகிழ்ந்து வந்தார் வில்லியம் கேரோ. ஒரு நாள் இரவு அவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு சிறு பெண்மணி அம்பிகை வேடத்தில் வந்தாள். அவரை தட்டி எழுப்பி உடனே வெளியே வாருங்கள் என்று கூறினாளாம். இவரும் அந்த பெண்மணி கூறியதை கேட்டு உடனே வெளியே வந்துவிட்டார். வந்ததுதான் தாமதம், தன் வீட்டின் மேல்கூரை கீழே இடிந்து விழுந்தது. அதிர்ச்சி அடைந்த வில்லியம் கேரோ தன் உயிரை காப்பாற்றிய அந்த பெண்மணியை தேடினார், எங்கும் காணவில்லை. பின்புதான் புரிந்தது, அந்த பெண்மணி வேடத்தில் வந்தது அம்பிகையே என்று. தன் உயிரை காப்பாற்றிய அம்பிகைக்கு காணிக்கையாக தந்தத்தில் செய்யப்பட்ட பல்லக்கு ஒன்றினை செய்து தந்தார் வில்லியம் கேரோ. இன்றும் அந்த பல்லக்கு வில்லியம் கேரோவின் கையெழுத்தும் 11 1804 என்ற ஆண்டும் பொறிக்கப்பட்டுள்ளது. சக்தி வாய்ந்த பவானி ஆலயத்தில் மிளகு சீரகம் சாதத்தை பிரசாதமாக ஈசனுக்கு படைத்தால் தீராத வியாதியும் தீரும். திருமணத்தடை நீங்க வாழை மரத்தில் மஞ்சள் தாலியை கட்டுவது, தோஷம் தீர அரச மரத்து குச்சிகளை ஆற்றில் விடுவது, நாகதோஷம் விலக நாக வடிவ பொம்மை செய்து ஆற்று விநாயகருக்கு படைப்பது, 1008 சிவலிங்கம் புதைந்த பூமியானதால் பிதுர்சாபம் நீங்க வேண்டுவது, கருகமணி ஓலையால் செய்யப்பட்ட காதணி, பழம் பூ தேங்காய் போன்றவைகளை ஆற்றில் விட்டு சுபிக்ஷம் வேண்டுவது என பவானி ஆலயத்தில் நித்தம் நித்தம் காணிக்கைகளும் பூஜைகளையும் நேர்த்தி கடன்களையும் பக்தர்கள் செய்து வருகின்றனர். பார்க்கடலை கடைந்த பொழுது தன் பங்குக்கு அமுதம் கிடைத்தது பராசர முனிவருக்கு. அதனை ஒரு கலசத்தில் வைத்து அசுரர்கள் கண்படாமல் ஆழமாக மண்ணில் புதைத்து விட்டார் இந்த இடத்தில். பிறகு கலசத்தை தோண்டும் பொழுது தண்ணீர் ஊற்றாக பெருக்கெடுத்ததாம். அதுவே அமுத நதி என்று புராணங்கள் கூறுகின்றன. இப்படி ஊற்றாக பெருக்கெடுத்து வரும் அமுத நதியும் காவேரி ஆறும் பவானி ஆறும் சங்கமம் ஆகும் பவானி கூடுதுறையில் நீராடுவதை சிறப்பாக கருதுகின்றனர் பக்தர்கள். தட்சிண பிரயாகையாக அமைந்துள்ள இந்த பவானி படித்துறையில் நுழையும் பொழுது வேத முழக்கங்கள் நம் காதில் அமுதாய் பாய்கின்றன. வேதங்கள் என்பது வெறும் தெய்வ வழிபாடு மட்டுமில்லை. வேதம் என்பது எப்படி இயற்கையை அடக்கி ஆள்வது, மனித வாழ்க்கையில் எப்படி தீமைகளை களைவது என்பதையும், மனிதனுக்கு மனிதன் சமமே என்பதையும் தெளிவாக கற்றுத்தருவதே வேதம். வேதியர்கள் செய்யும் ஒவ்வொரு பூஜையிலும் சர்வே ஜன சுகினோபவ என்பார்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே இந்த மந்திரத்தின் அர்த்தம். வேதியர்கள் தன் பிதருக்கு தர்ப்பணம் செய்யும் பொழுது கூட ஏஷாம் ந மாதா ந பிதா ந பிரதா ந ச பாந்தவா நான்ய கோத்ரின தேசர்வே திருப்தி மாயாந்து மய உத்ருஷ்டை குசோதை திருப்தியத 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 என்ற மந்திரத்தை சொல்லித்தான் முடிக்கிறார்கள். மாய்ந்து போன எவர் ஒருவருக்கு தாய் தந்தை பங்காளி இல்லையோ அந்த அனாதைக்கு நான் அளிக்கும் எள்ளும் தண்ணீரும் திருப்தியை உண்டாகட்டும் என்பதே இதன் பொருள்.
இப்படி வேதம் படித்தவர்கள் அனைவரும் மந்திரம் கூறி உலகில் உள்ள அனைவரும் சரி, மறைந்தவர்களும் சரி, அவர்களின் நலனுக்காகவே வேண்டுகிறார்கள். பவானி கூடுதுறையில் பரிகாரங்களும் தோஷ நிவர்த்திகளும் பித்ரு சாந்தியும் செய்யப்படுகின்றன. இதை பார்க்கும் பொழுது ஓர் உண்மை வெளிச்சமிடுகிறது. எதை யார் வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று கூறும் இந்த நவநாகரீக உலகில் எதை யார் மூலம் செய்தால் மட்டுமே முழு பலனும் கிடைக்கும் என்பதை பவானி நமக்கு முழுமையாக உணர்த்துகிறது. To see more such short films, please do not forget to subscribe my free channel Suresh Krishna Swami, and do not forget to press the bell icon. Thank you.